அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் சாப்டர் த்ரீவில் டேம் டூ புக்கில் சாப்டர் த்ரீல தேர்ட் சாப்டரில் தேர்ட் லெசனில் எக்ஸாம்பிள் சிக்ஸை தான் அப்படியே கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அதை பார்க்கலாமா பாரி பாடியா மோட்டார் சைக்கிள் ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஹி கெயின்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன் செல்லிங் த சேம் வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மோட்டார் சைக்கிள் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கெயின் தட் மீன்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி வித்துருக்கறாது அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குற வேல்யூவை எழுதிக்கோங்க அப்போ சிபி தான் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கெய்னாலும் ப்ராஃபிட்னாலும் சேம் தான் இந்த ரெண்டே முதல் எழுதியாச்சா நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லா முதல் எழுதுவோம் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி ப்ராஃபிட்னா என்னது லாபம் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சா கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் ப்ராஃபிட்னால் லாபம் கொஞ்சம் ப்ராட்டிக்கலாக யோசித்து பாருங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றா லாபம் கிடைக்கும் ரைட் குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றா லாபம் கிடைக்கும் அப்போ செல்லிங் ப்ரைஸ் இது தான் விற்ற விலை அதோடய வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை இது தான் கம்மியாக இருக்கும் அப்போ பெரிய வேல்யூவில் இருந்தால் சின்ன வேல்யூவை கழிக்க முடியும் ஃபார்மில் கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியும்னா ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த இடத்துல எழுதிட்டாங்க அண்ட் ப்ராஃபிட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை இந்த இடத்துல எழுதிட்டாங்க செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸில் இருக்குது இதை ஈக்குவல் அடுத்த சைடு கொண்டு வாங்க ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கிடச்சிரும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது இங்கே மாற்றி எழுதியிருக்காங்க ஸோ நீங்கள் லாஜிக்கெலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மைனஸில் இருக்க இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அடுத்த சைடு வந்திருக்கு நான் நான் இங்கே எழுதுகிறேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கே இருந்துச்சோ அது அங்கே தான் இருக்குது இந்த மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அடுத்த சைடு வந்திருக்கு ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஈக்குவல் டு எஸ்பி எங்கே இருக்கோ அது அங்கேயே தான் இருக்குது ஓகே அவ்வளோதான் இதை இங்கே மாற்றி எழுதியிருக்காங்க இந்த எஸ்பி எந்த சைடு எழுதி இந்த ரெண்டு வேலையும் அடுத்த சைடு எழுதியிருக்கிறாங்க நமக்கு தேவையான ச விஷயம் அங்கே வந்துருச்சு இந்த ரெண்டே ஆட் பண்ணணும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டையும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஸோ இதை ஆட் பண்ணுறதுலையும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை இருக்குது பெரிய நம்பரை முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க எழுதிக்கோங்க சின்ன நம்பரை பின்னாடி இருந்து எழுதுங்க ஜீரோவை இங்கே போடுங்க அடுத்து ஜீரோவை இங்கே போடுங்க ஃபைவை இங்கே போடுங்க ஃபைவை இங்கே போடுங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும் 0 0 ஆட் பண்ணா 0 அடுத்து 0 5 ப்ளஸ் ஜீரோ 5 5 ப்ளஸ் ஃபைவ் டென்னு டென்னுக்கு ஜீரோ மட்டும் போடணும் ரிமைண்டர் ஒன்று அடுத்த சைடு சேர்த்தோன்னா சிக்ஸ் ஆயிடும் ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இஸ் த ஆன்சர் வந்தாச்சு தட்ஸ் ஆல் தேங்க்யூ